ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தாங்க. அதாவது முடி வந்து வளரவே மாட்டேங்குது, முடி கொட்டுது, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, பெயின் தொல்லை இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. நான் இந்த எல்லாத்தையும் இந்த கற்றாழை, செம்பருத்தி, வெந்தயம், தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்த வெந்தயம், இந்த கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து தாங்க நம்ம பண்ண போகிறோம். இது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி வந்து முடியை நல்லா கருமையாக்கவும், நம்மளுடைய அந்த முடி வளர்ச்சி இருக்கு பாருங்கவே அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. கற்றாழை பார்த்தீங்கன்னா முடியை மென்மையாகவும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்திங் எல்லாத்துக்குமே கற்றாழை ரொம்ப உதவுதுங்க. அடுத்து தண்ணியில் ஊற வச்ச வெந்தயம், வெந்தயம் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுது. வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்ச அந்த வெந்தயத்தை நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குடித்தாலே உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, அந்த இதை தலையில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ குளுமையாகவும் இருக்கும். இதனால் நம்ம முடி வளர்றது, அந்த டேண்டஃப், அந்த பெயின் தொல்லை எல்லாமே சரியாயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை தாங்க. கருவேப்பிள்ளை வந்து நம்ம உணவில் சேர்க்கும் போதே அதை தவிர்க்காமல் சாப்பிடணும். நல்ல ஒரு அயன் கண்டென்ட், இதை வந்து நம்ம தலையில் சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்ல கருமையாகவும் முடி நல்ல நீளமாகவும் வளர்கிறதுக்கு கருவேப்பிள்ளை ஒரு நல்ல ஒரு உதாரணங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிற போகிறோம். வாங்க எப்படி அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்கலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து வெந்தயத்தை சேர்க்குறோம். கத்தாழையை நல்லா இப்படி சீவி அந்த நடுப்பகுதி இருக்கு பாருங்க, வெண்மையான பகுதி, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ செம்பருத்தியை சேர்க்குறோம். அடுத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துடலாம். கருவேப்பிள்ளையை சேர்த்துடுறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஆட்டோரில் அரைக்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆட்டோரில் அரைக்கிறதுங்க ரொம்பவே நல்லது, இல்லைன்னா அம்மியில் அரைங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் அரைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா இது இயற்கையான முறையில் இப்படி பண்ணாதே நல்ல ஒரு முடி வளர்ச்சி கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு வச்சு அரைங்க, நல்லா ஆட்டோரில் நல்லா அரைங்க. நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். வெந்தயத்தை நல்லா சாயங்காலம் ஊறப்பட்டிங்கன்னா காலையில் ஆட்டி உங்கள் தலையில் தேய்க்கிறது கரெக்டாக இருக்குங்க. நல்லா ஊறி வந்திருக்கும் வெந்தயம். வெந்தயம் நல்லா ஊறினாதே இப்படி நல்லா பொசு பொசுன்னு எப்படி பொங்கி வருது பாருங்கள். தலையில் தேய்க்கல அவ்வளோ நல்லா இருக்குங்க, குழு குழுன்னு குழுமையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு காமிக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி உங்கள் தலையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு முறை தேய்ச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க.